ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷபூஸ் வ்ளாக். நம்ம ஏற்கனவே வந்து ஸ்ரீலங்கா வந்துட்டு பொருளாதார வீழ்ச்சி வந்து ஏன் சந்திச்சிருக்காங்க அப்படின்றத விஷயத்த நம்ம போன வீடியோவில் நம்ம தெளிவாகவே பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்னைக்கு ஸ்ரீலங்கா எந்த அளவுக்கு மோசமான ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, இன்னைக்கு அவங்களுடைய தற்போதைய நிலவரம் என்ன, அவங்க என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சிட்ருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்கா வந்து சுதந்திரம் அடைஞ்ச நாள்லேருந்து ரொம்பவே ஒரு மோசமான பொருளாதார வீழ்ச்சியை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் வந்துட்டு அவங்களுக்கு உணவு, அத்தியாவசிய பொருட்கள், எரிபொருள், எரிவாயு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து அவங்க பல வாரமாகவே வந்து கடுமையாக வந்து ஒரு பற்றாக்குறை அவங்க நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த நாட்டில் பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 13 மணி நேரம் வந்து மின்வெட்டு வந்து பண்ணியிருக்காங்க. சாலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மின்விளக்கு சுத்தமாகவே வந்துட்டு எரியவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதுமான மின்சாரம் வந்து அவங்க கிட்ட இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து 13 மணி நேரம் வந்து மின்வெட்டு பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க மின்சாரம் வந்து சில விஷயத்துக்காக சேமிச்சும் வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து வேற ஒரு விஷயத்துக்கு பயன்படுறதுக்காக அவங்க 13 மணி நேரம் வந்துட்டு மின் தடையை வந்து செஞ்சுருக்காங்க. அவங்களோட சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இருட்டாக இருக்குது. நம்மளுடைய வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆனாலே நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்துட்டு இரிட்டேட்டாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு வந்து இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு மட்டும் கிடையாது, அவங்களுடைய சாலை வந்து கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு பவர் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணியிருக்கும் போது அவங்களோட நாடு பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு அவங்களுக்கு வாகனங்கள் ஓட்டுற அவங்களுக்கும் ரொம்பவே வந்து சிரமம் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே டீசல் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு இப்போது பவர் ஆஃப் பண்ணியிருக்கறனால, அதாவது ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கறனால அவங்களுக்கு ஓட்டுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கிறனால அங்கங்கே அந்தந்த சாலைகளில் எல்லாமே வந்து வண்டி ஓட்டுறவங்கெல்லாம் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணி நிறுத்தப்பட்டு வச்சுருக்காங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துகள் கூட அவங்களுக்கு பற்றாக்குறை வந்து ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை எல்லாம் கூட வந்து அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த மின்தடை வந்து ரொம்பவே வந்து அங்கே கடுமையாக வந்து அந்த நாட்டில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. மின்சாரம் இல்லாத ஒரு காரணத்தால் அவங்களால மொபைல் ஃபோன்ஸ் கூட யூஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டெலிவிஷன்ஸ்லாம் கூட எதுவுமே அவங்களால வந்து பார்க்க முடியல. பங்குச்சந்தை பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் தள்ளி வச்சுருக்காங்க. அந்த டைமிங்ஸ்லாம் கூடவே அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கறனால அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாமே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர வேணாம், வீட்டிலே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஏன் ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் பல வந்துட்டு அங்கே ஸ்ரீலங்காவில் வந்து ஏற்பட்டுருக்கு. ஸோ இதனால் வந்துட்டு அங்கே இருக்கிற ஜனாதிபதி வீட்டுக்கு போயிட்டு குடும்பம் குடும்பமாக நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து எல்லாரும் வீட்டு விட்டு வெளியில் வந்து நிறைய பேர் வந்துட்டு அங்கே போராட்டம் செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மக்கள் எல்லாமே அங்கே திரண்டு அங்கே ஜனாதிபதி வீட்டுக்கிட்ட நின்று அங்கே வந்து போராட்டம் செய்ய தொடங்கியிருக்காங்க. ஸோ போராட்டம் செய்யும் போது அங்கே நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜனாதிபதி வந்து பதவியிலேருந்து விலக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டமா அங்க வந்துட்டு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, போலீஸ்லேருந்து மிலிட்ரி ஃபோர்ஸ் கூட இறக்கியிருக்காங்க. ஜனாதிபதி வீட்டுக்கிட்ட போயிட்டு அவங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இறங்கின போலீஸும் மிலிட்ரியும் திடீர்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ணீர் வெடிகுண்டு வந்து போடுறாங்க. ஸோ கண்ணீர் புகை வெடிகுண்டு போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த புகையால் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து கண்ணெரிச்சல் ப்ராப்ளம் வருது. ஸோ உடம்புலையும் சில பல பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி தடியடி பிரச்சனைலாம் வந்து அங்கே போயிட்டு இருக்கு. இங்கே வந்து ஜனாதிபதி வீட்டுக்கிட்ட இங்கே வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் அங்கே சொல்கிறாங்க ஜனாதிபதி வந்து வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சாலை ஓரமாக, அதாவது ஸ்ட்ரீட்ஸ் கிட்டெல்லாம் வந்துட்டு டீசலே இல்லாமல் வண்டி நின்றுட்டு இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு அங்கேயும் வந்து போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி டீசலே இல்லை அப்படின்ற மாதிரி அங்கேயும் வந்துட்டு போராட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த போராட்டம் வந்து கலைக்கிறதுக்காக அங்கே போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரடங்கு போட்டுறாங்க. ஸோ எல்லாரும் கலைஞ்சு போங்க, ஊரடங்கு போட்டிருக்கோம், ஸோ அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் நீங்கள் வந்து வீட்டு விட்டு வெளில வரக்கூடாது, உங்களுக்கு வந்து ஊரடங்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து லாக்டவுனும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கிட்ட வந்துட்டு ஒரு ரிக்வஸ்ட் அப்ரூவல் கேட்குறாரு. ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நம்ம வந்து மனிதாபிமான அடிப்படையில் ஸ்ரீலங்காவுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ
ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன பதில் வந்துட்டு நரேந்திர மோடி கொடுக்க போறாரு, இது என்ன மாதிரியான அவங்க இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ண போறாங்க, ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த நிலை வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரம் மாறணும். ஸோ இது எல்லாமே அவங்க எப்படி வந்து சமாளிச்சு இதில் வந்து ஐஎம்எஃப் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க, இன்னுமே வந்து இந்தியா சைனாலாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து காத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷபு. டேக் கேர் அண்ட் பை பை.